பிரைஸ் லார்ட், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் அறிவிப்பதில் நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இன்றைய நாள் தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 38 அதிகாரம், அதனுடைய 1 வசனத்தின் பிற்பகுதி. ஏசாயா 38 அதிகாரம், அதனுடைய 1 வசனத்தின் பிற்பகுதி. நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இந்த வேத பகுதி நமக்கு நன்கு அறிமுகப்பட்ட ஒரு வேத பகுதி. ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிறார். நீ போய் எசேக்கியா ராஜாவின் இடத்தில் சொல், நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எசேக்கியா ராஜாவுக்கு வருகிறது. இதை கேட்ட எசேக்கியா ராஜாவின் மனநிலை எப்படிப்பட்டதா இருக்கும் என்று நமக்கு தெரியும். ஒருத்தர் வந்து, ஒரு ஊழியக்காரர் உங்களிடத்துல வந்து சொல்கிறார், நீங்க உங்க வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க இறந்து போயிருவீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இதை கேட்கிற நம்மளுடைய இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருக்கும்? அதே போலதான், அதே சூழ்நிலையில் தான் எசேக்கியா ராஜா இருக்கிறார். கேட்ட உடனே சோர்பரமாய் திரும்பி மனங்கசந்து அழுகிறார். ஆண்டவரிடத்தில் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது உடனே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு வார்த்தை வருகிறது. தன் வீட்டு முற்றத்தை கூட தாண்டாத ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை? உனக்கு 15 வருடங்களை கூட்டி கொடுக்கிறேன் என்று சொல் என்று சொல்லி எசேக்கியா ராஜாவினிடத்தில் சொல்ல சொல்கிறார். அதே போல அந்த வார்த்தை எசேக்கியா ராஜாவினிடத்தில் போகிறது. அவர் 15 வருடம் எக்ஸ்ட்ரா, கூடுதலாக 15 வருடங்கள் வாழ்கிறார். இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவரிடத்திலிருந்து, அதாவது மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி, அவரிடத்திலிருந்தே ஒரு நெகட்டிவான ஒரு வேர்ட்ஸ், மரித்து போவீர், பிழைக்க மாட்டீர், இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்தாலும் கூட நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது, தாழ்த்தி சோர்புறமாக, அதாவது நம்மளை தரை மட்டும் தாழ்த்தி தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அந்த சூழ்நிலை மாற்றப்படுகிறது. தேவனிடத்திலிருந்து தான் அந்த வார்த்தை வந்தது. அந்த வார்த்தையை ஆண்டவர் தான் சொல்லி அனுப்புகிறார். நீங்க மரிக்க போகிறாய், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து என்று தேவன் தான் சொன்னார். ஆனாலும் கூட எசேக்கியா ராஜா தன்னை தாழ்த்தி ஜெபித்த பொழுது தேவன் அவரின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். இதே போல நினிவே மக்கள், அந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிறோம். தேவன் தான் யோனா தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அந்த தேசத்தை அழிக்க போவதாக தீர்க்க தரிசனம் சொல்லி அனுப்புகிறார். ஆனால் அங்கு நடந்தது என்ன? அந்த தேசத்தின் ராஜா துவங்கி சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து இரட்டுடுத்தி தங்களை தாழ்த்திய பொழுது தேவன் அந்த ஜனத்திற்கு மனம் இறங்கினார். அதே போல இந்த 2 வேத பகுதிகள் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது அது தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தையானாலும் கூட பரவாயில்ல, ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்றி தருகிறார். எப்பொழுது? நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது. ஒருவேளை பலர் உங்களை பார்த்து நெகட்டிவான காரியங்களை பேசியிருக்கலாம். உங்க வாழ்க்கை நல்லா இருக்காது, நீங்க எடுத்த முடிவு தவறானது, அதனாலதான் நீங்க இப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க இப்படின்னு சொல்லி பல நெகட்டிவான வார்த்தைகளை உங்களிடத்துல பேசி கொண்டிருக்கலாம். அந்த வார்த்தை உங்களை பாதித்தும் கொண்டிருக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தையானாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களை தாழ்த்தும் பொழுது தேவன் அந்த ஜபத்திற்கு இறங்கி அவர் உங்களுக்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒரே ஒரு காரியம் தான், நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஆண்டவருக்கு முன்பதாக உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள். பலர் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் நெகட்டிவான காரியங்களை பேசினாலும் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னை நான் தாழ்த்துகிறேன், இந்த நெகட்டிவான சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக உங்க சூழ்நிலைகள் மாறும். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? கண்களை மூடி. எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே கேட்ட அருமையான வேத பகுதிக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் எங்களை தாழ்த்தும் பொழுது அந்த சூழ்நிலைகள் மாற்றப்படுகிறது ராஜா. இந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலும் யோனா தீர்க்கதரிசி நினிவே சம்பவத்திலும் நாங்கள் பார்க்கிறோம், எங்களை நாங்கள் தாழ்த்தும் பொழுது எப்பேற்பட்ட எதிர்மறையான சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, அவைகள் மாற்றப்படுகின்றன என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எதிர்மறையான காரியங்களும் மாற்றப்படட்டும். தாழ்மையை அணிந்து கொள்ள ஆண்டவரே உமக்கு பிரியமாக வாழ உதவி செய்கிறாகப்பா. விசேஷமாக இந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம். நாளில் நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா பணிகள் ஊழியங்கள் உம்முடைய கரத்துல தருகிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா, எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே.